தாவே நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான் நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான் ராஜ்யம் என்றும் துதி என் ராஜ்யம் யூதாவின் செங்கோ துதி என் ஆளுகை தேவனின் ராஜ்யம் என்றும் துதி என் ராஜ்யம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலவெளியில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இது அந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆய் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது ஆதியாகம புஸ்தகத்தில் 29 அதிகாரத்தில் 35 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, அந்த இடத்துல லியாள் யாக்கோபினுடைய முதல் மனைவி. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவிலே தன் புருஷனுடைய அன்பை எப்படியாக பெறுவது என்பதற்காக போராடுகிறதான ஒரு மனைவியினுடைய போராட்டம் தான் பிரியமானுளே இந்த வசனம். இந்த இடத்துல பிரியமானுளே யாக்கோபு ராகேலை அதிகமாய் நேசிக்கிறார். லியாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லியாளுக்கு அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளுடைய கர்ப்பத்தை தொட்டார். அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்த போது பிரியமானுளே இந்த இடத்துல என் கணவன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள். இரண்டாவதாக கர்த்தர் பிரியமானுளை திரும்பி அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொடுறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்து என் கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்ததுனால என்னை கேட்டதுனால எனக்கு இந்த மகனை கொடுத்தாருன்னு சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிடுறான். திரும்பி கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை தொடுறாரு. பிரியமானவர் அப்ப சொல்றார், என் புருஷன் என்னோடு இசைந்திருப்பார், என்னை இனிமேல் நேசிப்பார் என்று சொல்லி என் புருஷன் என்னை சிநேகிக்க போகிறார்னு சொல்லி அவனுக்கு பிரியமானவளே லேவி என்று பெயரிட்டார். அடுத்து மீண்டுமாக கர்த்தர் இன்னொரு பிள்ளையை கொடுக்கும் பொழுது அவள் இப்ப நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதான் பெயரிட்டார். இனி என் புருஷன் என்னை நேசிக்கிறாரோ இல்லையா எனக்கு அதை பத்தி தெரியாது, ஆனா இனிமேல் நான் எதற்காக வருத்தப்பட போறதில்லை, நான் கர்த்தரை துதிப்பேன். யூதா என்றால் துதி ஸ்தலம். பிரியமல்லை, அவள் ஒரு துதியை பெற்றெடுத்தது போல உன் பிரச்சனையின் நடுவிலே இந்த காலவெளியில துதியை பெற்றெடுக்கிற மகளாய் நீ மாறும் பொழுது மனுஷ அன்பை மட்டும் சார்ந்த நீ வாழாத படிக்கு உன்னது தேவன் உன்னை நினைத்தருளி உன்னை கேட்டருளி பிரியமல்லை உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறபடினால் அவரை நோக்கி பார்க்கலாம். அவர் இன்னும் துதிக்க உனக்கு பலனை தருவார். நம் ஜெபிப்போம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்றும். எதற்காக யார் யாருக்காக உங்க பிள்ளைங்க ஏங்கி இந்த உலகத்துல கலங்கி அழுது கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாதேசப்பா. ஆண்டவரே, ஒரு பிள்ளையை கொடுத்த பிறகு நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி லேயாள் உம்மை துதித்தது போல மனுஷ அன்பு கிடைக்கலையேன்னு சொல்லி மனுஷரையே பார்த்துட்டு இருக்கிற அநேக மக்கள் இந்த காலகவலையிலே ஆண்டவர் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று தள்ளப்பட்ட சூழ்நிலையிலையும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் சொல்லத்தக்கதாக ஒரு துதி ஸ்தலமாய் தமது ஜனத்தை கர்த்தர் மாற்றும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யூதாவே நீ எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய் துதி அபிஷேகம் உன்னோடுதான்.
God bless you, church. தொடர்ந்து துதித்துக் கொண்டிருங்கள். ஆமென்.